தமிழக விவசாயிகளை வஞ்சிக்கும் வகையில் காவிரியின் குறுக்கே மேகதாதுவில் அணை கட்டுவோம் என கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா சட்டமன்றத்தில் கொக்கரித்துள்ளார். தமிழகத்தில் விடியா திமுகவோ காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து கொண்டு தமிழக விவசாயிகளை வஞ்சித்து வருகிறது. குறிப்பாக பிப்ரவரி 1ஆம் தேதி நடந்த 28வது காவிரி மேலாண்மை ஆணைய கூட்டத்தில் வரையறுக்கப்பட்ட பணி வரம்பிற்கு அப்பாற்பட்டு மேகதாது அணை குறித்த அஜெண்டாவை எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேகதாது அணை பற்றிய விவாதம் தமிழகத்தின் எதிர்ப்பை மீறி சேர்க்கப்பட்டிருந்தால் திமுக வெளிநடப்பு செய்திருக்க வேண்டும். ஆனால் மேகதாது அணை விவகாரத்தை அனுமதி வழங்கியதோடு அந்த கூட்டத்திலும் கலந்து கொண்டது ஏன் என்ற கேள்வி எழுகிறது. இதன் மூலம் தமிழகத்திற்கு எதிரான சூழ்நிலையை விடியா திமுக எடுத்திருக்கிறது. ஆணையத்தின் அதிகார வரம்பிற்கு சம்பந்தமில்லாத மேகதாது அணை கட்டுவது குறித்து மத்திய நீர்வள கமிஷனும் பரிந்துரை செய்துள்ளது. இன்னும் மத்திய நீர்வள கமிஷன் மீது தொடுத்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு நிலுவையில் உள்ளது. அதனை இந்த விடியா திமுக அரசு தொடர்ந்து நடத்தவில்லை. அதிமுக ஆட்சி காலத்தில் டிசம்பர் மாதம் 2018 நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்ததால் மத்திய நீர்வள கமிஷனும் காவிரி மேலாண்மை ஆணையமோ மேகதாது அணை பிரச்சினையை கூட்டத்தில் கொண்டு வர முயற்சிக்கவில்லை. திமுகவின் தவறை சுட்டிக்காட்டும் விதமாக தமிழக சட்டப்பேரவையில் அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி பேசியதை அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு திட்டமிட்டு நேரலையை துண்டித்துவிட்டு ஜனநாயகத்தின் குரல் வலையை நசுக்கும் முயற்சியில் விடியா திமுக அரசு ஈடுபட்டு வருகிறது. தமிழக விவசாயிகளுக்கு காவிரி நீரை பெற்றுத் தருவதில் தோல்வியடைந்து விட்டது. கூட்டணியில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியோடு கைகோர்த்து கொண்டு தமிழக மக்களை வஞ்சிக்கும் இந்த செயலை ஒருபோதும் அதிமுக ஏற்காது என்று சட்டமன்றத்தில் இருந்து புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். காவிரியின் குறுக்கே அணை கட்டுவதற்கும் அதற்கு துணை போகும் திமுக காங்கிரஸ் அரசுகளை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. காவிரியின் குறுக்கே மேகதாது அணை கட்டியே தீர்வோம் என்கிற கர்நாடக அரசின் அறிவிப்பை எதிர்த்து சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடராமல் மௌனமாக இருந்து விடியா திமுக அரசு தோல்வியடைந்துவிட்டது என்ற குற்றச்சாட்டும் எழுகிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக தலைமை செய்தியாளர் கோ ஜெயக்குமார்.